அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு சின்ன டாஸ்க், நாங்க கொடுத்த டாஸ்க் தான் பண்ணல, இந்த டாஸ்க் யாவது பண்றாங்களா பாப்போம். லோக்கல் லாங்குவேஜ்ல மேயாதமான இந்துஜாவா பிகில பத்தி கெத்தா பேசுங்க. கொஞ்சம் பெரிய டாஸ்கா தான் இருக்கு. ஆமா, ஆனா ஃபேன் ரிக்வெஸ்ட். பிகில் வந்துச்சுன்னா சும்மா தேட்டெல்லாம் தெறிக்க விடும். பள்ளியே பள்ளியே. பிகில் படத்துக்காக வந்து நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணீங்க. ஃபுட்பாலா இருக்கட்டும், உங்களோட கெட்டப்பா இருக்கட்டும், கெட்டப்பே வேற மாதிரி இருந்தது இல்ல? நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ரகடா பயங்கரமா பயனாகிட்டாங்க, பயனாகிட்டாங்க. சோ எப்படி இருந்தது அந்த ஃபுட்பால் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓட விட்டாங்களா? ஓட விட்டாங்க. நானும் ஃபுட்பால் பிராக்டிஸ் இருந்துச்சு ஒரு 2 மந்த்ஸ். ஆனா என்னன்னா, நான் இந்த மாசம் ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணீங்களா? 2 மந்த்ஸ்னா ஒரு 1 மந்த் இருக்கும் நினைக்கிறேன் கண்டினியூஸா. அப்போ வந்து நான் மகாமுனி முடிச்சுட்டு வெயிட் வெயிட் போட்டிருக்கேன். சோ இந்த மூவி வந்து இது பண்ணணும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்கன்னா போனா எங்கன்னா புடிச்சுக்கும். ஒரு 3 டேஸ் நகருவே முடியாது, லீவ் திருப்பியும் வந்து வரும், திருப்பியும் எங்கன்னா புடிச்சுக்கும். இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரிதான் வந்து பிராக்டிஸ் எல்லாம் பங்க் பண்ணிருக்கீங்க? இல்ல, அது பங்க் ஆயிடுச்சு, அதுவே ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட்பால் வந்து அவ்வளவு டஃபா இருந்துச்சு, அது ரொம்ப ஈஸியா கிடையாது, ரொம்ப டயரிங். ஆமா, அதுக்கு வந்து பிசிக்கலா அவங்க ஃபிட்டா இருக்கணும் பயங்கரமா. நான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கேன். நான் வந்து அட்லீஸ்ட் அதுதான் இப்படி என்ன சூஸ் பண்ணாரு, சரி ஓகே, எம்எல்ஏ ஏதோ நம்பிக்கை வச்சு சூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா அப்படின்னு ஓடு ஓடு பாட்டுல வருவா, ஏறி 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 அப்படிதான். அப்படிதான். சோ நிறைய அதுக்கு வந்து வேலை பார்க்க வேண்டியிருந்தது. ஹார்ட் ஒர்க், ஏன்னா சம்மர் டைம்ல தான் வந்து அந்த ஃபுட்பால் எல்லாமே ஷூட் பண்ணது. சோ பிசிக்கலா வந்து பயங்கரம் டயர்ட் ஆனும். ஆனா அட்லீஸ்ட் அவர் எப்பவுமே அவர் ஒன் மேன் ஆர்மி மாதிரி எப்பவுமே செட்டை வந்து எனர்ஜியா வச்சுப்பாரு. அவர் எப்படி இருந்தாலும் அந்த எனர்ஜி எடுத்துட்டு வந்துருவாரு. சூப்பர். ஓகே, எப்படி அந்த கேரக்டர் கேரி பண்றது எப்படி இருந்தது? பிகாஸ் நமக்கு ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா எல்லா கேரக்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். பட் டோட்டலா வந்து ஒரு மாதிரி ஒரு டாம் பாய்ஷா ஒரு கேரக்டர் அப்படிங்கும் போது எப்படி இருந்தது? எனக்கு அது எனக்கு எல்லாமே எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஈஸியா, அந்த அந்த ஃபுட்பால் விளையாடும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி பெர்ஃபார்ம் பண்றது அது ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் அதுக்குள்ள செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இதுல வந்து நர்வஸ்னஸ் தான் அதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டே விஜய் சார் கூட தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்ல எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், சார் எப்படி இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்து நின்றுவேன் அமைதியா, தேர்ட் டேக் வேணா ஓகே பண்ணுவோம் அப்படி சொல்லி எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நான் வந்து நிப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் 2 தடவை ஸ்டார்ட் பண்றேன், அவர் பாத்துட்டு அப்படி நின்றுட்டேன். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன், பாத்துட்டு நின்றுட்டேன். தேர்ட் டைம் தான் வந்து ஓகே ஓகே ஆச்சு. சோ அது முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். 3வது டேக்ல தான் அப்படிதான் ஆகும், அது டெஃபினட்டா தெரியும்ல. ஏன்னா வந்து அவர் பாக்குறோம், அவர் பார்த்து கியூட்டா நின்று இருக்காரு. பார்க்கும் போது டெஃபினட்டா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம் இவ்வளவு பக்கத்துல இருக்கும் போது ஓகே என்ன எப்படி எமோட் பண்ணாரு, அவரோட மெத் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு டைம் வேணும். ஓ, அது கண்டிப்பா நான் நின்று அவர் பாத்துட்டு. சோ 2 தடவை விட்டுட்டு தேர்ட் டைம் கண்டிப்பா இருக்கும். ஆஹா.